இனிய காலை வணக்கம் சொந்தங்களே. மலர்ந்திருக்கின்றது ஒரு புத்தம் புதிய காலை. வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை காலை வேளையில் பரபரப்பாக இன்றைய நாளை அப்படியே நம்ம மக்கள் எல்லாம் ஆரம்பிக்க போறாங்க. சந்தோஷமான வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். நிறைய விஷயங்களை இன்றைய தினமும் நான் பேச போகிறேன். தற்போது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது 94வது ஒஸ்கார் விருது வழங்கும் விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தகவல்களை உடனுக்குடன் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இப்போதைக்கு டியூன் என்கிற திரைப்படத்துக்கு 4 விருதுகள் கிடைத்திருக்கிறது. மேலதிக தகவல்களை அவ்வப்போது கிடைக்கின்ற நேரம் தருவதற்கு தயாராக இருக்கேன். உங்கள் விவரங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை சில பேர் எல்லாம் செல்பி எல்லாம் பிடிச்சு நாங்கள் ஊரலியா போய் கொண்டிருக்கிறோம், கேண்டி போறோம் குடும்பமாக அல்லது யாழ்ப்பாணம் போறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துக்காக பகிர்வாங்க சமூக வலைதளங்களில். பேஸ்புக்ல எடுத்த உடனே பேஸ்புக்ல போடுவாங்க. இதையெல்லாம் தவிர்க்குமாறு காவல்துறை போலீஸ் இப்பொழுது பொதுமக்களிடம் கோரி ஏராளமான மக்கள் கஷ்டத்துக்குள் இருக்கிறார்கள் இல்லையா. பொருளாதார சிக்கல் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அந்த கொள்ளை சம்பவங்கள் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டதை காரணம் காட்டித்தான் இப்பொழுது இந்த மாதிரியான பதிவுகளை தவிர்க்குமாறு காவல்துறை பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. புத்தாண்டுக்கு முன்னரோ அல்லது புத்தாண்டுக்கு போகின்ற நேரமோ பயணங்களை மேற்கொண்ட பொழுது இந்த சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று நாங்களும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க பதிவிடுகின்ற பொழுது பார்ப்பாங்க தானே எங்கெங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு என்ன வீட்டுக்கு போயிட்டு கொள்ளை அடிச்சிட்டு போறதானே. எனவே அவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்றதற்காகத்தான் இந்த பதிவுகளை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் மின்சார துண்டிப்பு வழமை போல இடம்பெற போகிறது. அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அந்த மின் துண்டிப்பு கட்டாயமாக இடம்பெறும். அதுக்கு அமைய இன்றைய தினம் ஏ முதல் எல் வரையான வலயங்கள் உட்பட்ட பிரதேசங்களுக்கு இன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியில் 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும், மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியில் 1 மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அதற்கும் நீங்கள் கொழும்பு வைத்தியசாலைகளில் அதிகமான சிறுவர்கள் இங்கே அனுமதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவ சங்கம் அறிவித்திருக்கிறார்கள். பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அதிகமாக நீர் அருந்த கொடுங்கள். நீரை பாடசாலைகளுக்கு போறதாக இருந்தாலும் தண்ணி போத்தல நல்லா நிரப்பி கொடுங்க, தண்ணியை நல்லா குடிக்க சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுங்க பெற்றோர்கள். இது உங்களுக்கு கவனிக்கக்கூடிய விஷயமாக காணப்படுகிறது. அதிகமான சிறுவர்கள் இப்பொழுது இங்கே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. இங்கே 33.8 டிகிரி செல்சியஸாக வெப்பம் பதிவாயிருக்கிறது. அனுராதபுரத்தில் அதுக்கு அடுத்தபடியாக 33.5, புத்தளத்தில் 32.5, கொழும்பில் 32.5 செல்சியஸ் வெப்பநிலை. நேற்றெல்லாம் கொழும்புல அதிகமான வெப்பநிலை காணப்பட்டதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். காலையில நேற்றைய தினம் விளையாட சென்றிருந்த பொழுது அதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். ஆக நல்லா தண்ணீர் அருந்துங்கள், இளநீர் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. எனவே நாங்கள் இந்த அதிகமான வெப்பநிலையால தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் வரும், கொப்பளம் கொப்பளமாக நிறைய வியாதிகளும் வர காரணமாக இருக்கும். ஆக அதிகமாக நீரை அருந்துவதுதான் இதற்கு சால சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் இங்கே அறிவித்திருக்கிறார்கள். 54 வருடங்களின் பின்னர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கொழும்புல இருக்கிற ரத்மலானை விமான நிலையத்தினூடாக சர்வதேச சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ரத்மலானி விமான நிலையத்தினூடாக நேற்றிலிருந்து தான் இந்த விமான சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாலைதீவில் இருந்து வந்த விமானம் ஒன்று தரையிறங்கியதை தொடர்ந்து ரத்மலானி விமான நிலையத்தில் பாத்தீங்கன்னா 54 வருடங்களின் பின் மீளவும் மீண்டும் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த குறுகிய நாட்டுக்குள்ள யாழ்ப்பாணம் எல்லாம் வேறு வருடங்களுக்கு எல்லாம் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது சர்வதேச விமானங்களும் அங்கே தரையிறங்கப்பட போகிறது. சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம் காலையில். ஒரு